டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையை நாம் இரண்டாக பார்க்கலாம். அதாவது 2016 ஆண்டிற்கு முன்னர் என்றும் 2016 ஆண்டிற்கு பின்னர் என்றும் பிரித்துக் கொள்ளலாம். 2016 ஆண்டிற்கு முன்னர் சுமார் 7000 அடி ஆழ்குழாய் அமைத்து கச்சா எண்ணெய் எடுத்து வந்தனர். இது மரபு சார்ந்த முறை என அழைக்கப்படுகின்றது. ஆனால் 2016 ஆண்டிற்கு பின்னர் தொழில்நுட்ப வளர்ச்சியை காரணம் காட்டி மரபு சாரா முறையை மத்திய அரசு அனுமதி அளிக்கின்றது. இந்த முறையை அனுமதிக்க ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் பாலிசி கொண்டு வரப்பட்டது. இதனை சிங்கிள் லைசன்ஸ் முறையில் பெறலாம். அதாவது கச்சா ஹைட்ரோ கார்பனுக்கு கீழ் வரும் அனைத்து எரிபொருட்களை எடுத்துக்கொள்ள ஒரே ஒரு லைசன்ஸ் போதும் என்பதே ஆகும். அது மட்டுமின்றி உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குகிறோம் என்ற போர்வையில் டிஸ்கவர் ஸ்மால் மார்ஜினல் ஃபீல்ட் என்ற முறை அனுமதிக்கப்பட்டது. அவற்றில் கைவிடப்பட்ட 60 கச்சா எண்ணெய் வயல்களில் மீண்டும் எண்ணெய் கிணறுகளை ஆழமாக தோண்டி அதற்கு கீழிருக்கும் ஹைட்ரோ கார்பனை எடுக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது. ஓபன் ஆக்ரேஜ் லைசன்ஸ் பாலிசி என்பது இதுவரை அறியாத பகுதிகளை எண்ணெய் நிறுவனங்கள் கண்டறிந்து அரசுக்கு தெரிவிக்கலாம். பின்னர் அவற்றை ஏலம் மூலம் எடுக்கலாம். இப்படி புதிய ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை அதிகரிக்க மத்திய அரசு வழிவகுத்துள்ளது. அது மட்டுமின்றி புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆழமாக போர்வெல் அமைத்து கச்சா எண்ணெய் எடுத்த காலம் போய் தற்போது 10,000 அடி வரை ஆழமாக ஆழ்குழாய் சென்றபின் எல் வடிவில் 3 கிலோமீட்டர் வரை அந்த ஆழ்குழாய் மூலம் ஹைட்ரோ கார்பன் எடுக்க வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி இவற்றை எடுக்க 15,000 கோடி முதல் 20,000 கோடி தண்ணீர் தேவைப்படும். அந்த நீரோடு 600 வகையான வேதிப்பொருட்கள் கலக்கப்பட்டு ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்படுகின்றது. இவற்றில் 60 முதல் 70% தண்ணீர் வெளியே வந்துவிடும். இதனால் அப்பகுதி நிலங்கள் அனைத்தும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகும். இதனால்தான் ஐரோப்பிய நாடுகளில் இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நியூ ஜெர்சி உள்ளிட்ட மாகாணங்களில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் இத்திட்டத்திற்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்றவற்றை முதல்வர் எடப்பாடி கவனத்தில் கொண்டு காக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அதற்கு முன்னர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இதில் விவசாய சங்கங்களை அழைத்து அவர்களது கருத்துக்களையும் கேட்க வேண்டும். அதன் பின்னர் தொழில்நுட்ப கமிட்டி அமைத்து அவர்கள் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். 2018 மத்திய அமைச்சரவையிலே ஏற்கனவே 2016 முன்னதாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய பகுதிகளையும் ஒருங்கிணைந்த ஒற்றை அனுமதி முறையில் மாற்றப்படும் என்கின்ற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டதை நாம் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே கச்சா எண்ணெய் மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய காவிரி படுகையிலே பல்வேறு விதமான மாற்று சக்திகளாக கருதக்கூடிய மரபு சாராத திட்டங்களாகிய மீத்தேன், ஷேல், டைட் கேஸ் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அவற்றில் நாம் ஆபத்தாகவும் உலகளவில் மிக மோசமான ஒரு செயல்பாடாகவும் கருதக்கூடிய ஹைட்ரோ ஃப்ராக்கிங் என்று கூறக்கூடிய நீரியல் விரிசல் முறை அதில் பயன்பட வாய்ப்புள்ளது. அப்படி செயல்பட்டால் காவிரி டெல்டா பகுதி என்பது மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் இந்த கோரிக்கையை வைத்தோம். தற்பொழுது அமைச்சர் கூறியிருப்பதை நாம் சற்று வருத்தத்தோடு பார்க்கிறோம். மாநில அரசு உடனடியாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இதனை மாற்றுவதற்கு இங்கே செயல்படக்கூடிய வேளாண்மை சாராத வேளாண்மைக்கு எதிரான அனைத்து பெட்ரோல் உள்ளிட்ட கச்சா எண்ணெய் எடுப்பது உள்ளிட்ட அனைத்து அம்சங்களுக்கும் உடனடியாக தடை ஏற்படுத்த வேண்டும். டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு மண்டலமாக அறிவிக்கும் போது தமிழக அரசு எவைகளையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றார்கள்? அவற்றிற்கான முன்மாதிரிகளை பார்ப்போம். விவசாய நிலங்கள் விவசாயத்திற்கு மட்டும் என்பதை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண்மை மண்டலங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். வேளாண்மை சாராத எந்த திட்டங்களும் சிறப்பு வேளாண் மண்டலத்தில் செயல்படுத்தக்கூடாது. விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் தேவையான நீர், மின்சாரம், விவசாய உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான அம்சங்களும் உறுதி செய்யப்பட வேண்டும். இந்தியாவின் முதல் வேளாண் மண்டலம் 2011 உத்தரகாண்டில் அமைக்கப்பட்டது. அதில் விவசாயிகளுக்கு தேவையான வித்துக்கள் குறித்தே பெரும்பாலும் கருத்தில் கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து கேரளாவிலும் சிறப்பு வேளாண் மண்டலம் அமைக்கப்பட்டு விவசாய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தமிழகத்தின் தேவையோடு ஒத்துப்போகின்றன. வேளாண் மண்டலத்தில் மண்ணின் தரம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் பயிர் சாகுபடிகள் அறிமுகப்படுத்தி மேம்படுத்தப்பட வேண்டும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்க புதிய பயிர் சாகுபடி திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும்.
வேளாண் பயிர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நவீன ஆராய்ச்சி கூடங்கள் அமைக்கப்பட வேண்டும். காலத்திற்கு ஏற்றவாறு பருவநிலை மாற்றங்களை குறித்த ஆராய்ச்சிகளும் அது குறித்த ஆலோசனைகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். மகசூலை பெருக்க விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு சாகுபடி தொடங்கி சந்தைப்படுத்துதல் வரை கண்காணிக்கப்பட வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில்களில் இளைஞர்கள் அதிகம் ஈடுபட இதன் மூலம் வழிவகை செய்யப்பட வாய்ப்பு. ஆண்டு மகசூல்கள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்படும். இயற்கை முறை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் உள்ளிட்ட அம்சங்கள் இந்த பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலத்தில் அடங்குமாறு திட்டம் வகுக்க வேண்டும். கலைஞர் செய்திகளுக்காக ராமானுஜம்.